இங்கு வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தயாரிப்பாளர்கள் அண்ட் பன்றிக்கு நன்றி சொல்லி டீம் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த படத்தை நான் ஒரு 1.5 மந்த்ஸ் முன்னாடி பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பாலாரன், கண்டிப்பாக இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் முக்கியமாக பேசப்படுற ஒரு படமாக கண்டிப்பாக இருக்க போகுது. அது என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னென்னா, அது வந்து ஒரு ஓடிடி நிறுவனத்துக்காக நாங்கள் அந்த படம் நிறைய படங்கள் பார்த்துட்டு வரும்போது ரொம்ப 10% படங்களை தான் வந்து அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணது. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் படம் ஒரு படம், அந்தளவு வந்து பிரமாதமான படம்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு வேக்கி அப்படின்னா அசத்தல், ஓகே, வேக்கின்னா தப்பான விஷயம் இல்லை, ஒரு அசத்தலான படம் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஹோல் டீம் சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு அசத்தலான படம் தான் பன்றிக்கு நன்றி சொல்லி. ரொம்ப அருமையாக அந்த 2 மணி நேரம் போனதே தெரியாது. அந்த படத்தை நீங்கள் நான்ஸ்டாப் பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு இன்டர்வென்ஷன் எல்லாமே படம் பார்க்கணும்னா அது பன்றிக்கு நன்றி சொல்லி. அந்தளவு அந்த கதை வந்து அவ்வளோ என்கேஜ் பண்ணோம் நம்மளை. அதில் நிஷாந்த், அது பிறகு விஜய் சத்யாசார்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். அவரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இந்த மாதிரி ஒரு என்கேஜிங்கான படம் வேறு இடத்துல போயிட்டே இருக்கும். இந்த படம் அவ்வளோ அருமையாக எல்லோருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு படம், அதாவது ஆடியன்ஸ் விமர்சகர்கள் எல்லோருக்குமே பிடிக்கிற மாதிரி படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சில படங்கள் வந்து விமர்சகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆடியன்ஸ் பிடிக்குமா தெரியாது. சில படங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், விமர்சகர்களுக்கு வந்து ரொம்ப கிழிச்சி ரொம்ப சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து என்ன படம் அப்படின்வாங்க. ஆனால் விமர்சகர்களும் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படத்தை வந்து ரொம்ப காலமாக நம்ம பார்த்துட்டு ரொம்ப அடிக்கடி எல்லோரும் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, தமிழ் சினிமாவில் சார் ஒரு பீஸா மாதிரி பண்ணணும், ஒரு சூதுகவம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நலன் அந்த மாதிரி ஒரு சூதுகவம் கொடுத்து இன்னைக்கு வரையும் பேசும்போது பெஞ்ச் மார்க்காக சொல்லும் போது எல்லாரும் வந்து சூதுகவம் மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அடுத்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்கள் படத்தை சொல்ல போகிறாங்க வளர். பன்றிக்கு நடிச்ச மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு வந்து இளைஞர்களுக்கெல்லாம் முன்னோடியாக ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தை இன்னைக்கு ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா சார் வந்து அவருடைய பேனரில் எடுத்து ஒரு பிரம்மாண்டமான படமாக நம்மளுக்கு முன்னாடி கொண்டு வர்றாரு. இதை வெளிக்கொண்டு வரத்துக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கு வந்து சிவிகுமார் சாருக்கு நன்றி சொல்லணும். சிவிகுமார், நல்ல நல்ல டேலண்ட்டை மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கல, நல்ல நல்ல படங்களையும் பிடிச்சி டக்குன்னு கொண்டு வந்து இந்த படத்தை ஞானவேல் ராஜா சாரை இழுத்துட்டு போய் கொண்டு பார்க்க வச்சிட்டிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அவரோட டைம் கிடைக்கிறது கஷ்டம், அது மூலமாக தான் இப்படி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்ல படங்கள் எங்கேயாவது இருந்தால் அதை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு நல்ல ஒரு ஐடென்டிஃபையராக நம்முடைய கேபிள் சங்கர் சார் இருக்கார், அவருக்கும் நன்றி சொல்லணும். கேபிள் சங்கர், தொடர்ந்து உங்களுடைய பணி இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி படம் கண்ணில் தெரியாது, எங்கோ ஒன்று இருக்கும், அப்படி கிடைக்கும்போது அதை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துட்டிங்கன்னா பெரிய பேனர்கிட்ட அதை கண்டிப்பாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முடியும். அப்படி ஒரு நல்ல பணியை செஞ்சுருக்கீங்க, நன்றி உங்களுக்கும். அண்ட் இந்த மாதிரி படங்களை ஊடகங்கள் இன்னும் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும். ஏன்னா இன்றைக்கி தியேட்டர் வர ஆடியன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த செகண்ட் லாக்டவுன் பிறகு ஆடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. கோடியிலூரன் படம் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸோடு போயிட்டுருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்னென்னா முன்னாடி ஒரு லாக்டவுன் முன்னாடி இருந்த மாதிரி பப்ளிக் வந்து நிறைய பேர் வரதில்லை, ஒரு 60-70% தான் வராங்க. அது 100% வந்தால் தான் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் கலெக்ஷன் கிடைக்கும். ஸோ ஊடகங்கள் இந்த படத்தை இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு சென்று ஒரு தியேட்டருக்கு வரும்போது நிறைய பேர் வந்து படம் பார்க்குற மாதிரி நிறைய எழுதணும், நிறைய இந்த படங்களை கொண்டு செல்லணும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக திரையரங்கில் வந்ததுன்னா இந்த படம் வந்து பேசப்படுற ஒரு முக்கியமான படமாக இருக்கும். திரையரங்கில் வராமல் ஓடிடியில் வந்தாலும் எப்படி வந்து நிறைய மலையாள திரைப்படங்கள் இப்போ தமிழ் சினிமாவில் வெளிவரும்போது ஓடிடியில் ப்ரீமியர் ஆகும்போது பேசப்படுதோ அந்த மாதிரி ஒருவேளை இந்த படம் ஓடிடியில் ப்ரீமியர் ஆனாலும் கண்டிப்பாக எல்லோரும் பேசப்படுற ஒரு முக்கியமான படமாக பன்றிக்கு நன்றி சொல்லியிருக்கும். இந்த படத்தை கொண்டு வரும் அனைத்து எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அபிஎன்எபி அண்ட் ஸ்டுடியோ கிரீன் இந்த டீமுக்கும் என்னுடைய சார்பிலும் நானும் கூட வந்து என்னால் முடிஞ்சவரையும் செய்யப்படுறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் அண்ட் ஊடக நபர் அனைவருக்கும். இந்த மாலை நேரத்தில் வந்து இந்த விழாவை சிறப்பித்தவர்களுக்கு நன்றி. நிக்கில் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் என்னுடைய இங்கே இருக்கீங்க ஸ்டுடியோ கிரீன் சார்பில் ஜெகதீஷ் அண்ட் தினேஷ் அந்த ஹோல் டீம் அண்ட் இந்த திரையரங்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரமாதமாக ஞானவேல் ராஜ சார் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காரு. இந்த திரையரங்கு மீண்டும் நிறைய ஆடியன்ஸோட கலகலத்து வெகு விரைவில் என்ன நெக்ஸ்ட் 2 டேஸில் இதை ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த திரையரங்கில் இன்னும் நிறைய விழாக்கள் நடக்கணும்னு இந்த நேரத்தில் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.